ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பணவீக்கத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை மேலும் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்க நீதிபதிகளும் வழக்குரைஞர்களும் இணைந்து செயல்பட தலைமை நீதிபதி தத்து அழைப்பு. மதுவிலக்கு குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு வெளியிடாதது ஏமாற்றம் அளிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் கருத்து. பீகாருக்கு சிறப்பு தகுதி அளிக்க வேண்டும் என நடுவண் அரசுக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் வலியுறுத்தல். ஈரோடு மாவட்ட பாசனத்திற்காக பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தண்ணீர் திறப்பு தமிழக அரசு அறிவிப்பு. நடப்பாண்டில் 1587 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக தெற்கு தொடர்வண்டித்துறை அறிவிப்பு. கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் சென்னையில் உண்ணாநிலை இருக்க கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் முடிவு. நாகை மாவட்டத்தில் நெகிழி பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இன்று முதல் நடைமுறை. மத்திய தொகுப்பிலிருந்து மயிலாடுதுறைக்கு வந்து சேர்ந்தது 3500 டன் நியாய விலைக்கடை அரிசி. இந்தியாவுக்கு எதிரான காலே டெஸ்ட் போட்டியில் 63 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.